சத்தியமாக என்னன்னு கூட எனக்கு தெரியாது இல்லையா. பிளேனுக்கு பெட்ரோல் போட்டிருக்காங்களான்னு கூட தெரியாது. நான் கார் வச்சுருந்தேன், எங்கள் காருக்கு பெட்ரோல் இருக்கானவா எனக்கு தெரியும். பிளேனில் பெட்ரோல் போட்டிருக்கானே எனக்கு தெரியாது. மூணாவது, இந்த பிளேன் நல்ல பிளேனா, இந்த பிளேன் ரிப்பேர் எதுவும் இருக்கா, எதுவுமே தெரியாது. ஒரு நம்பிக்கையில் நான் அந்த பிளேனில் ஏறுறேன் இல்லையா. ஸோ நான் இந்த பிளேனில் இறங்கி இங்கே வரணும்னா லட்சக்கணக்கான மக்கள் வேலை பார்த்தா தான் நான் சென்னையிலேருந்து இங்கே வர முடியும். ஸோ நாளைக்கு நீங்கள் ஜெயிக்கணும்னா இதே லட்சக்கணக்கான மக்கள் உங்களுக்கு வேணும். ஸோ இது ஒரு பகுதியான இந்தியா. என்னுடைய முக்கியமான யார் தலைவர் அப்படிங்கிறதான் என்னோடய தலைப்பு. பட் முக்கியமாக நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, நீங்கள் ஜெயிச்சு தலைவர் ஆகணும்னா மற்றவங்க ஜெயிச்சா தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். அது அந்த முக்கியமான ஒரே ஒரு விஷயம் தான் சொல்ல விரும்புகிறது. நீங்கள் மாத்திரம் ஜெயிக்க முடியாது. ஏன்னா இன் எவல்யூஷன் எவ்ரிபடி இஸ் நாட் பில்ட் த சேம் வே. எல்லாரும் ஒரே மாதிரி உருவாக்கப்படுறது இல்லை. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு குடும்பம் இருக்குது, அந்த குடும்பத்தில் ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க, நல்ல குடும்பம், அப்பா அம்மா படிச்சிருக்காங்க, நல்ல வசதியாக இருக்காங்க, கார் இருக்குது, சொந்த வீடு இருக்குது. ஒரு குழந்தை அபாரமாக படிக்குது, இன்னொரு குழந்தைக்கு மூல வளர்ச்சி இல்லை. யார் தப்புது? அந்த குழந்தைக்கு இந்த குழந்தை நல்லா பண்ணுது, இந்த குழந்தைக்கு எதுவுமே சொல்ல வேண்டியதில்லை, உட்கார வச்சா நெருப்பு மாதிரி பற்றிக்குது, அந்த குழந்தைக்கு எல்லா சப்போர்ட்டும் தேவைப்படுது. இதுவும் நம்ம சொசைட்டியை சேர்ந்தவங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த குழந்தையும் நம்மளோட சேர்ந்தது இல்லையா. 70-75 வயசில் ஒருத்தர் இருக்காரு, பக்கவாதம் வருது, நடக்க முடியல, உங்கள் தாத்தாவாக இருக்கலாம், உங்கள் பாட்டியாக இருக்கலாம், அந்த நண்பு அந்த பர்சனும் நம்ம சொசைட்டியில் ஒருத்தர், அவருக்கும் நம்ம பிரயோஜனமாக இருக்கணும். நீங்கள் நிறைய பேர் இந்த குரூப்பில் வந்து அந்த பில்லியனர் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, கட்டாயம் அந்த ரூமில் 5 பேராது ஆவீங்க இந்த குரூப்பில், எனக்கு நம்பிக்கை இருக்கு. எல்லாருமே ஜெயிப்பீங்க இந்த குரூப்பில், எல்லாருமே ஜெயிப்பீங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த ஸ்கூலில் இன்னைக்கு வந்து உட்காரணுன்னாலே நீங்கள் ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். எல்லா பிள்ளைகளாலே இந்த ஸ்கூலில் வந்து உட்கார முடியாது. ஒன்று, வசதி வாய்ப்புகள் வேண்டியது இருக்கு. ஒரு ஸ்கூலில் படிக்கணும்னா வசதி வாய்ப்புகள் வேண்டியது இருக்கு. உங்கள் அப்பா அம்மாவுக்கு அந்த வசதி வாய்ப்புகள் இருக்குது. நல்லா படிக்கணும்னு ஆசை உங்கள்கிட்ட இருக்குது. நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்கள்கிட்ட இருக்குது. இந்த ஸ்கூலுக்கு உங்களை விட ஜாஸ்தி எண்ணம் இருக்குது. நீங்கள் ஜெயிச்சா தான் இந்த ஸ்கூலுக்கு பெருமை இல்லையா. கிரிக்கெட் கோச் மாதிரி சச்சின் டெண்டுல்கர் ஆறுனா தான் கோச்சுக்கு பெருமை. கோச் வந்து நான் நல்ல கோச்சுன்னு சொல்லிகிட்டு இருக்க முடியாது, அவர் ஸ்டூடெண்ட் ஜெயிச்சா தான் கோச்சுக்கு பெருமை. அதே மாதிரி நீங்கள்லாம் ஜெயிச்சா தான் இந்த ஸ்கூலுக்கு பெருமை, இந்த தலைமுறைக்கு பெருமை. ஸோ அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் இந்த குழந்தைய யார் பார்த்துக்க போகிறா? இந்த குழந்தை நம்ம சொசைட்டியை சேர்ந்த குழந்தை தானா? நம்ம தமிழ் அது இதுன்னு பேசிட்டு அந்த குழந்தைய யாரும் பார்க்கலனா? அந்த குழந்தையோட ப்ராப்ளம் வந்து அந்த ஃபேமிலியோட சேர்ந்தது தானா? இன்னொரு எக்ஸாம்பிள் நான் தர்றேன். என்னோட கூட படித்தவர் ஒரு டாக்டர், ஒய்ஃப் இன்ஜினியர், பிடபிள்யூடியில் வேலை பார்க்குறாங்க. அழகான ஒரு குடும்பம். இப்போ எனக்கு ஒரு அவருக்கு அதே வயசு தான், இப்போ 49 வயசு. ஒய்ஃபுக்கு ஒரு 44 வயசு. பிள்ளைங்களுக்கு 16 வயசு. ஒரு பையனுக்கு 17 வயசு, 12th படிச்சுட்ருக்கான். அடுத்த ஒரு பொண்ணு 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்ருக்கு. சந்தோஷமான ஒரு குடும்பம். அவங்க இருக்கிறது வந்து ஈரோடு. ஈரோட்லேருந்து அவங்க தாத்தா வீட்டுக்கு வண்டியில் போகிறாங்க, ஒரு காரில் போகிறாங்க. இது நடந்து ஒரு வருஷம் ஆச்சு. ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, அந்த குடும்பத்தையே புரட்டி போட்டு. ஏன்னா ஒய்ஃபுக்கு அவங்க அம்மாவுக்கு அந்த பிள்ளைகளோட அம்மாவுக்கு பேச்சு வரல, கோமா அப்படிங்கிறாங்க இல்லையா. அந்த அம்மா ரெக்கவர் ஆகிட்டாங்க, ஆனால் பேச முடியல. எமோஷ்னலி ஷீ இஸ் நாட் ஸ்டேபிள். இந்த பிள்ளைகளுக்கு அவங்க ஹஸ்பண்ட் ஒருத்தர் தான் இருக்கார். அவங்க தாத்தா பாட்டி இருக்காங்க, அவங்களுக்கு வயசாயிருது, 75-78 வயசு. ஸோ இந்த சொசைட்டியில் இவங்களும் நம்மளோட சேர்ந்தவங்க. அதை தான் நான் சொல்ல வர்றேன். தே ஆர் நாட் அலோன். என்னோட துறையை எடுத்துக்கங்க, கண்ணு தெரியாதவங்க. இப்போ உங்கள் குடும்பத்தில் யாராவது இருக்கலாம், சார் அதிகமாக கண்ணு தெரியல சார் இவங்களுக்கு. இப்போ யோசிச்சு பாருங்கள், நம்ம சொசைட்டி யோசிச்சு பாருங்கள். வி ஆர் நாட் அ வெரி குட் சொசைட்டி, வி ஆர் நாட் அ வெரி ஹெல்ப்ஃபுல் சொசைட்டி. அதை தான் சொல்ல வரேன். ஏன்னா எங்கே டிசேபிள்டு பீப்புள் இருக்காங்க? அதாவது கைகால் வராதவங்க, மூல வளர்ச்சி இல்லாதவங்கள நம்ம எங்கேயாவது பார்க்குறோமா? ஏன்னா ஒரு நாட்டில் 4-5% பீப்புள் வந்து டிசேபிள்டு பீப்புள். தட் இஸ் த சொசைட்டி வி லிவ் இன். $2,000 மேலே போக போகுது நாடு. நீங்கள்லாம் ஜெயிக்க போகிறீங்க, நிறையா விஷயங்கள் உங்களுக்கு நல்லதாக நடக்க போகுது. இதுவும் இந்தியா, இதுவும் நம்ம நாடு தான். இந்த மக்களும் நம்மளை சேர்ந்தவங்க தான். நீங்கள் ஜெயிக்கும்போது அவங்களையும் தூக்கிட்டு வந்தால் தான் உண்மையான வெற்றி. நீங்கள் மாத்திரம் பணம் சம்பாரித்தா தட்ஸ் அ ஷாலோ விக்ட்ரி, தட் இஸ் நாட் அ டீப் விக்ட்ரி இல்லையா.
இப்போ நாங்கள் ஒரு மருத்துவமனை நடத்துகிறோன்னா ஒவ்வொரு நோயாளியும் நல்லா பார்த்தா தான் இட்ஸ் எ டீப் விக்ட்ரி சார். 2000 பேர் வந்துட்டாங்க சார், இவ்வளோ பணம் கொடுத்துருக்காங்கன்னா அது ஷேலோ விக்ட்ரி. அப்படி நிறுவனத்தை உருவாக்க முடியாது. ஒரு மீனாட்சி அம்மன் கோயிலையோ ஒரு ஸ்ரீரங்கம் கோயிலையோ உருவாக்கணும்னா, 1000 வருஷம் ஒரு கோயில் நிற்கணும்னா, யூ கான்ட் வின் பை ஷேலோ விக்ட்ரி, யூ ஹவ் டு வின் பை டீப் விக்ட்ரி. டீப் விக்ட்ரி எப்படின்னா, தலைமுறை தாண்டி சிந்திக்க வேண்டியது இருக்குது. நம்ம ஜெனரேஷன் மாத்திரம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது, நமக்கு அடுத்த ஜெனரேஷன் நல்லா இருக்கணும் மாத்திரம் நினைக்கக்கூடாது, நம்மளை தாண்டி 10 தலைமுறை நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். அப்படி நினைக்கிற போது தான் ஒரு நிலையான ஒரு நிறுவனத்தையோ, நிலையான ஒரு கோயிலையோ, நிலையான ஒரு குடும்பத்தையோ உருவாக்க முடியும். அப்படி நம்ம நினைக்கலை அப்படின்னா அந்த வெற்றி, இப்போ சொல்கிறாங்க இல்லையா, ஃபார்ச்சூன் 500 கம்பெனிஸ் அப்படின்பாங்க. ஃபார்ச்சூன் 500னா உலகத்திலேயே பெரிய 500 கம்பெனி. 30 வருஷத்துக்கு மேலே 80% கம்பெனிஸ் இருக்கிறது இல்லையா, 40 வருஷத்துக்கு மேலே 95% இருக்கிறது இல்லையா, ஏன்? ஆனால் ஒரு மீனாட்சி அம்மன் கோயிலோ, ஒரு ஸ்ரீரங்கம் கோயிலோ, திருப்பதி கோயிலோ, இதெல்லாம் பல வருஷங்கள் இருக்குது. கிறிஸ்டியானிட்டி ஆஸ் எ ரிலிஜியன் 2000 வருஷம், இஸ்லாம் ஆஸ் எ ரிலிஜியன் 1700 வருஷம், ஹிந்துவிசம் ஆஸ் எ ரிலிஜியன் மேபி 2500 இயர்ஸ். இதெல்லாம் நடக்குதுன்னா இட் இஸ் பிகாஸ் பீப்புள் ஹவ் தாட் த்ரூ வெரி டீப்லி ஸோ தட் இட் கோஸ் பியாண்ட். ஒரு நல்ல விஷயம் சொல்கிறேன், ஒரு ரிலிஜியன் அப்படின்னு எடுத்துக்கிறோம் இல்லையா, ஒரு ரிலிஜியன்னா கிறிஸ்டியானிட்டி இஸ் எ ரிலிஜியன், இஸ்லாம் இஸ் எ ரிலிஜியன், ஹிந்துவிசம், ஏன் இந்த ரிலிஜியன் தழைச்சிக்கிட்டே இருக்கு அப்படின்னா, எல்லா விதத்துலையும் இந்த ரிலிஜியன் நம்மளோட பின்னி பிணைஞ்சிருக்கு. பிறக்கும் போதும் பிணைஞ்சிருக்கு இல்லையா, வி செலிப்ரேட் வித் ரிலிஜியன், வி க்ரை வித் ரிலிஜியன், எல்லாத்துலேயும். ஒருத்தர் சாவு வருது, ஒரு இடம் போனீங்கன்னா அங்கேயும் ரிலிஜியன் வருது. இந்து முறைப்படி இதெல்லாம் செய்யணும், கிறிஸ்துவ முறைப்படி இதெல்லாம் செய்யணும், இஸ்லாம் முறைப்படி இதெல்லாம் செய்யணும். ஸோ ரிலிஜியன் இஸ் அ வெரி 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 பவர்ஃபுல் எக்ஸாம்பிள் ஆஃப் ஹவ் யூ கேன் பில்ட் அ குட் ஆர்கனைசேஷன். வழித்தோன்றல்கள் சார்கிட்ட நான் அப்ரிஷியேட் பண்ணிகிட்டு இருந்தேன் வந்த உடனே, சார் உங்களுடைய என்னை இன்வைட் பண்ணது, அதை ஃபாலோ த்ரூ பண்ணது, எனக்கு அனுப்பிச்ச இமெயில், எனக்கு அனுப்பிச்ச மெசேஜ், இது எல்லாமே ஒரு சீராக நடக்கக்கூடிய ஒரு நிறுவனம், சீராக நிர்வகிக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தினால தான் இது முடியும். இது வந்து மேலே ஒரு ஆள் மாத்திரம் நினச்சா பண்ணிட முடியாது இல்லையா, ஏன்னா வி ஆர் ஆல் லிங்க்டு, த ஸ்கூல் இஸ் லிங்க்டு இல்லையா. என்னை பிக் பண்ணுற டிரைவர் கரெக்ட் டைமுக்கு வரணும், அந்த வண்டியில் பெட்ரோல் இருக்கணும், எவ்வளோ விஷயம் நடக்கணும்னு பாருங்கள் இல்லையா. ஸோ நீங்கள் நாளைக்கு வெற்றி அடையும் போது இந்த ஒரே ஒரு மெசேஜ் எடுத்துக்கங்க, உங்கள் வெற்றி உங்களால் மாத்திரம் வந்ததில்லை, உங்களை தாங்கி பிடிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, அந்த தாங்கி பிடிக்கிறவங்கள நீங்கள் கட்டாயம் கவனிச்சிக்க வேண்டியது இருக்கும். யுவர் ஸ்டாண்டிங் ஆன் அ பிரமிட் இல்லையா, பிரமிடுங்கிறது ஒரு முக்கோணம். இந்த பேஸில் இருக்கிறவங்க எல்லா வேலையும் செய்யலாம், வேலை செய்யாதவங்களும் இருக்காங்க, இந்த உடம்பு சரியில்லாதவங்க, இது எல்லாமே இருக்காங்க. நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், என்னோடய ஸ்கூல் டீச்சர் இல்லையா, அப்போ அவங்களுக்கு ஒரு 77 வயசு, அவங்க ஹஸ்பண்டுக்கு இப்போ ஒரு 79 வயசு. இப்போ அவங்க வர்றாங்க என்னை பார்க்க, எனக்கு தமிழ் சொல்லிக் கொடுத்த ஒரு டீச்சர், ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி என்னை வந்து பார்த்தாங்க. எப்பயுமே ரொம்ப தெளிவாக இருப்பாங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பாங்க, ஒரு ஒரு பார்க்குறதுக்கு திருத்தமாக இருப்பாங்க, எப்பயுமே க்ளீனாக இருப்பாங்க, நீட்டாக இருப்பாங்க, கரெக்டாக போட்டு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு அந்த டீச்சரை பார்த்தாலே நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு டீச்சர் 1 மாதத்துக்கு முன்னாடி என்னை பார்க்க வரும்போது பார்க்குறதுக்கே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. எங்கேயோ அவங்களுடைய உடை, அவங்கள பேசின வார்த்தைகள், அவங்க மூஞ்சி எல்லாமே எனக்கு ஒரு இப்படி இல்லையே, இவங்க இந்த மாதிரி ஒரு டீச்சர் நான் மனசில் நினைக்கலையே, இவங்களை பார்த்தா எனக்கு வேறு ஒரு இம்ப்ரெஷன் வருதே இப்போது அப்படின்னு நினைக்கும் போது அவங்ககிட்ட பேசுகிறாங்க. அவங்க குரல் தழுதழுக்குது, என்ன சொல்கிறாங்கன்னா, அரவிந்த் என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து ஹார்ட்டில் ஒரு பெரிய மேஜர் ப்ராப்ளம் வந்துருச்சு, நாங்கள் இந்த ஆஸ்பத்திரியில் ஒரு 25 நாள் வச்சுருந்தோம், பிறகு இன்னொரு 15 நாள் வச்சுருந்தோம், 19 லட்சரூபா எங்களுக்கு செலவாயிருச்சு, இதுதான் நாங்கள் சேர்த்து வச்சுருந்த பணம். யோசிச்சு பாருங்கள், ஒரு மிடில் கிளாஸ் ஸ்கூல் டீச்சர், ஒரே வியாதி, 45 நாளில் இட் கேன் டேக் தம் பேக் டு பாவர்ட்டி, தட் இஸ் ஹவ் லைஃப் இஸ். என்னுடைய நண்பர் டாக்டர், ஒரே நாள் அந்த குடும்பம் புரட்டி போடப்படுது. ஸோ இஃப் யூ ஆர் ஆல் ஹாப்பி, இஃப் யூ ஆர் ஆல் டூயிங் வெல், வி ஆர் ஆல்சோ லக்கி. லாட் ஆஃப் டைம்ஸ் வி டூயிங் வெல் இஸ் பை ஆக்சிடெண்ட். பலருடைய உதவினால, ஐம் ஷுர் இந்த ஃபவுண்டர்ஸ் சொல்லுவாங்க, நான் தைரியமாக சொல்லுவேன், எங்களோட இப்போ இவங்க வெற்றியோ இல்லை எங்கள் நிறுவனத்தோட வெற்றியோ, பல நிறுவனங்களோட வெற்றியோ, இந்த 4 பேர்னாலேயோ, எங்கள் நிறுவனத்தை ஆரம்பித்த 5 பேர்னாலேயோ, தனி மனிதனால் வரல. த டைம் ஃபார் தட் ஆர்கனைசேஷன் ஹஸ் கம், பெர்ஃபெக்ட் ஸ்டார்ம், எவ்ரி திங் ஸ்டார்ட்ஸ் அலைனிங். இந்த இடம் கிடைக்கணும், அந்த இடத்துக்கான அனுமதி கிடைக்கணும், பில்டிங் கட்டணும், வேறு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. யோசிச்சு பாருங்கள், ஒரு கஜா புயல் 6 மாவட்டங்களை புரட்டி போட்டிருக்கு இல்லையா, அவங்க கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச வீடு,
கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச எல்லாமே, இந்த கேரளாவில் சொன்னாங்க இல்லையா, அந்த கேரளாவில் மழை வெள்ளம்லாம் வந்துச்சு இல்லையா சார், என்ன வசதி இருந்தது என்ன சார், மறுநாள் சாப்பிட வழி இல்லை சார். நீங்கள் கோடீஸ்வரராக இருக்கலாம், பேங்க்கில் 7000 கோடி வச்சுருக்கலாம், மறுநாள் காலையில் சாப்பாடு வேணுமே பிளேட்டில், எப்படி கொடுக்க முடியும்? தண்ணி எல்லாமே எடுத்துருச்சு, சாப்பிட்றதுக்கு வழி இல்லை, உங்களை தேடி பக்கத்தில் யாரும் வர முடியல, ஃப்ரிட்ஜெல்லாம் நினைஞ்சு போச்சு, ஒரு மாடி வரைக்கும் தண்ணி இருக்குது, என்ன சாப்பிட்றது? பிளேனில் போட்டால் தான் சாப்பாடு. அப்போ நீங்கள் கோடீஸ்வரனும் சமம், சாதாரண மனுஷனும் சமம், ரெண்டு பேரும் மேலே கடவுளை பார்க்குற மாதிரி பிளேனை பார்த்துட்டு ஹெலிகாப்டரை பார்த்துட்டு கொஞ்சம் சாப்பாடு போடுங்கப்பா அப்படின்னு இப்போ கஜா புயலில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நிறைய பேர் வண்டிக்கு பின்னாடியே ஓடினாங்க, பார்த்துருக்கீங்களா? ஏன்னா அவங்களுக்கு வந்து அடுத்த வேளை சாப்பாடு வேணும், வயிறு பசிக்க ஆரம்பிக்குதே, ஒரு வேளை சாப்பிட்டா பத்தாதே, ஒவ்வொரு வேளையும் சாப்பிட வேண்டியது இருக்கே, ஒரு நாள் சாப்பிடலாமல் இருக்கலாம், ரெண்டு நாள் சாப்பிடாமல் இருக்கலாம் பிறகு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நல்லா உள் வாங்கிக்கணும், ஜெயிங்க, நல்லா படிங்க, நல்லா வளர்ச்சி அடைங்க, வெளிநாடுகளுக்கெல்லாம் போங்க, ஆனால் எல்லா மக்களையும் நேசிங்க, எல்லாரோட பிரச்சனையும் நம்ம பிரச்சனையாக எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன விஷயங்கள், இப்போ நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்க, கம்ப்யூட்டரில் வேலை செய்கிறீங்க, டாக்டர் ஆகிறீங்க, ஒரு 10% உங்களுடைய டைம், உங்களுடைய எனர்ஜி, உங்களுடைய மணி ஹேஸ் டு கோ டு நர்ச்சர் த பீப்புள் ஹூ ஹவ் புஷ்ட் யூ அப் இல்லையா, தட் இஸ் த பெஸ்ட் வே ஆஃப் கிவிங் பேக் டு த சொசைட்டி. அப்படிப்பட்ட ஒரு நிறுவனம் தான், நிறுவனத்தை உருவாக்கினவர் டாக்டர் வெங்கடசாமி, நான் இருக்கிற நிறுவனம் அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல். ஏன்னா அவர் ஆரம்பித்த வயசு சொன்னாங்க இல்லையா, 58 அவர் கவர்மெண்ட்லேருந்து ரிட்டையர் ஆகிறாரு, 58 அவர் ரிட்டையர் ஆகிறாரு, அவர் வாழ்க்கையில் அடிபட்டவர். ஏன்னா அவருக்கு 30 அவர் ஆர்மியில் இருக்கார், ஆர்மியில் 5 ஷார்ட் டேர்ம் சர்வீஸ் அப்படின்பாங்க, 5 அவருக்கு வந்து ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு ஒன்று வரும், ஆர்த்ரைட்டிஸ்னால் இந்த ஜாயின்ட்ஸ் எல்லாமே பாதிக்கப்படும், மூட்டு வலி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மூட்டு எல்லாமே கொஞ்சம் ட்விஸ்டடாக இருக்கும், நார்மலாக இருக்காது, ட்விஸ்டடாக இருக்கும். அவர் வந்து முதல்ல வந்து ஆப்ஸ்டட்ரிஷியன் ஆகணும், அதாவது குழந்தை பிறக்கிறது அந்த ஒரு மருத்துவம் படிக்கணும்னு நினச்சார், பட் அவர் கையோ அவர் உடம்போ அதுக்கு ஒத்துழைக்கலை. 3 அவர் வீல் சேரில் இருந்தார், பெட்ரிடனாக 1 இருந்தார். ஸோ அவருக்கு வலி அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு, ஒரு நோயாளியாக இருக்கிறது என்ன அப்படிங்கிற ஒரு கஷ்டம் நமக்கெல்லாம் தெரியாது, உங்களுக்கு தெரிய வேண்டிய வாய்ப்பு இல்லை, நீங்கள்லாம் சின்ன பிள்ளைங்க, பட் ஒரு வயசுக்கு பிறகு வலி வரும்போது தான் தெரியும், ஓ வாழ்க்கையில் எது முக்கியம்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்கள் தாத்தாட்டியோ பாட்டிகிட்டையோ கேட்டிங்கன்னா, வலி இல்லாமல் இருக்கிறது தான்ப்பா முக்கியம், நாங்களே நடந்து நாங்களே பாத்ரூம் போய் நாங்களே சாப்பிட்டுக்கிறது தான் எங்களுக்கு முக்கியம், எங்கள் பிள்ளைகளுக்கு பிரச்சனை இல்லாமல் நான் இருக்கணும், இதுதான் அவங்களுடைய பெரிய ஆசையாக இருக்கும், நான் பணம் சேர்க்கணும் அது சேர்க்கணும் அந்த ஆசையெல்லாம் உங்களுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க, அவங்களுக்கு தான் நான் நிம்மதியாக இருக்கணும், நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், நாங்கள் நல்லா இருந்தால் தான் நீங்கள் நல்லா இருக்க முடியும் அந்த எண்ணம் நமக்கும் வரணும், நான் நல்லா இருந்தால் தான் மற்றவங்க நல்லா இருக்க முடியும், மற்றவங்க நல்லா இருந்தால் தான் நான் நல்லா இருக்க முடியும். ஒரு சின்ன கதை சொல்கிறேன், இது வந்து ஜப்பான் நாட்டில் வந்து ஒரு விவசாயி வந்து ஒரு பெரிய விவசாயி அந்த ஜப்பான் நாட்டில், அவர் விவசாயி என்ன பண்ணுறாரு, அவர் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் விவசாயி வந்து நிறைய புது டெக்னிக்கெல்லாம் அவர் கண்டுபிடிக்கிறார் நல்ல மகசூல் வர்றதுக்கு, அவர் பக்கத்து தோட்டத்துக்காரனுக்கெல்லாம் போய் சொல்லி கொடுக்குறாரு இந்த டெக்னிக்ஸ் எல்லாம், அப்பா இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கள் இந்த மருந்து போடுங்க இதெல்லாம் செய்யுங்க இந்த நேரத்துக்கு உழுங்க இப்போ தண்ணி விடுங்க அந்த இந்த விஷயங்கள்லாம் சொல்லி கொடுக்குறாரு. அவருடைய நண்பர் வந்து கேட்டார், என்னப்பா உனக்கு என்ன கொஞ்சம் புரியாத ஆளாக இருக்கே, நீ நல்லா ஜெயிச்சிட்ருக்க, பக்கத்து தோட்டக்காரனுக்கெல்லாம் உன் சீக்கிரட்டெல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்கியே, நீ எங்கே போய் முடிய போகுது, உனக்கு பிழைக்க தெரியாத ஆளாக இருக்கேப்பா நீ அப்படின்னாரு. உடனே அந்த விவசாயி சொன்னாராம், இல்லைப்பா அந்த தோட்டத்தில் நல்லா இருந்தால் தான் மகரந்தம் வந்து செயற்கை வந்து 2 வரும், அந்த தோட்டமெல்லாம் நல்லா இருந்தால் தான் என் தோட்டம் நல்லாயிருக்கும். நான் சொல்கிறது புரியுதா, நான் சொல்கிற எல்லா விஷயங்களுமே ஒரே ஒரு விஷயந்தான், மற்றவங்க நல்லா இருந்தால் தான் நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க. அந்த 6 அடித்த புயல் எப்போ நம்ம மாநிலத்துக்கு வரும்னு நமக்கு தெரியாது, மாவட்டத்தில் அந்த ஆக்சிடெண்ட் நமக்கு எப்போ வருங்கிறது தெரியாது, இதெல்லாம் லக்கு தானே, ரோட்டில் போகிறவங்க எல்லாருமே எப்போ வேணால் நடக்கலாம் இல்லையா. ஸோ அப்படிங்கும்போது மற்றவங்களை நம்ம கவனிக்கும்போது, ஓ மற்றவங்களை கவனிக்கும்போது நமக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது நம்ம கவனிக்கிறதுக்கு தோள் கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல சமுதாயம் இருக்கும். ஸோ இவர் 58 வர்றாரு, கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறாரு, அப்போ வந்து ஒரு கண்ணுக்கு நிறையா விஷயங்கள் செய்கிறார், அப்போ ஒரு கண்ணொளி திட்டம் அப்படின்னு இருக்கும், முதலமைச்சர் கண்ணொளி திட்டம்னு. ஸோ அது வந்து நல்லா பாருங்கள், இது சில விஷயங்கள்லாம் பட்டாத்தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி. கலைஞர் கருணாநிதிக்கு ஒரே கண், ஹி லாஸ்ட் இஸ் ஐ பிகாஸ் ஆஃப் க்ளோகோமா, கண்ணில் ஒரு கண் அவருக்கு இல்லை எடுத்துட்டாங்க, அதனால தான் அவர் கூலிங் கிளாஸ் போட்டிருந்தார் கடைசி வரைக்கும், அவருக்கு ஒரு கண் இல்லாதனால பிளாஸ்டிக் கண் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த கண் இல்லாதனால கலைஞர் கருணாநிதி அவதிப்பட்டார்,
அமெரிக்காவுக்கு போய் அந்த கண் எடுத்தாங்க ஆப்ரேஷன் பண்ணும்போது. அப்போ டாக்டர் வெங்கடசாமியும் கூட போகிறார். தீஸ் ஆர் ஆல் ஆக்சிடென்ட்ஸ், இதெல்லாம் பிளான் பண்ணி வராது. அவருக்கு அந்த வலி இருக்கிறதுனால அப்போ நான் பட்ட கஷ்டம் தமிழ்நாட்டில் படக்கூடாது. அரசியல்வாதியில் ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, என்ன தான் தப்பு பண்ணாலும் ஒரே விஷயத்தில் புண்ணியம் சேர்த்துடலாம் இல்லையா. இப்போது சீஃப் மினிஸ்டர் எம்ஜிஆர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, மிட் டே மீல் ஸ்கீம் ஒன்று போதும், அவர் பண்ண எந்த தப்பு பண்ணியிருந்தாலும் பண்ணார் கேட்டும் அது போதும் அவர் புண்ணியத்துக்கு. மேடம் ஜெயலலிதா ஒரே விஷயம், வீட்டுக்கு மிக்சி கிரைண்டர் கொடுத்தாங்க இல்லையா, அது போதும். ஏன் நான் சொல்கிறேம்மா, மிக்சி கிரைண்டரில் என்ன அட்வான்டேஜ்னா, எல்லோரும் சிரித்தாங்க இல்லையா, என்னம்மா இலவசமாக கொடுக்குறீங்க, அதை கொடுக்குறீங்க, டிவி கொடுக்குறீங்க, சைக்கிள் கொடுக்குறீங்க, கம்ப்யூட்டர் கொடுக்குறீங்க. தே டிட் அ ஸ்டடி, எங்கள் வெளிநாட்டிலேருந்து ஒரு யூனிவர்சிட்டிலேருந்து வந்து ஸ்டடி பண்ணாங்க. பிகாஸ் ஆஃப் மிக்சி கிரைண்டர் த விமன் அட் ஹோம் ரெடியூஸ்ட் ஒர்க் லோட் பை 1.5 hours. 1.5 மணி நேரம் இல்லாட்டி அம்மிக்கல் அரைக்கணும், அவங்க எனர்ஜி அவ்வளோ இல்லை, அவங்க சாப்பாடு அவ்வளோ பண்ணுறது இல்லை, ஒவ்வொரு நாளும் மாவு ஆட்டிக்கிட்டே இருக்கணும் கையில். மிக்சி கிரைண்டர் கொடுத்த உடனே இந்த தேவை குறைஞ்சிருச்சு, அவங்க வெளியே போய் வேலை பார்க்க முடிஞ்சிச்சு. வெளியே போய் வேலை பார்க்கும்போது அந்த குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு செகண்ட் இன்கம் கேம் இன் டு த ஃபேமிலி. ஸோ சில விஷயங்கள் மேலோட்டமாக பார்க்கும்போது தப்பாக தெரியும், தப்பான எண்ணத்துக்காகவும் பண்ணியிருக்கலாம், அது இருக்கலாம், அது சொல்ல முடியாது. பட் ஊர்ந்து பார்க்கும்போது அதில் ஒரு பெரிய பெனிஃபிட் இருந்திருக்கு இல்லையா. ஸோ அரசியல்வாதிகள் ஒரு அட்வான்டேஜ், ஒரே கையெழுத்தில் தே கேன் சேஞ்ச் தி டெஸ்டினி ஆஃப் மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள். அது வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம், அதை நல்லா யூஸ் பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும் இல்லையா. நீங்கள் யாராவது அரசியல்வாதி ஆக போகிறீங்களா இந்த ரூமில், இந்த ஆடியன்ஸில் கைதூக்குங்க பார்ப்போம். எப்பா தொழிலெலாம் நடத்துனீங்கன்னா 1 billion தான், அரசியல்வாதி ஆனீங்கன்னா 1,000,000,000,000. அங்கே பாருங்கள் ஒருத்தர் மாதிரி கைதூக்குறாரு, அவரை பேச்சு தான், அவர் பல பேர் கைதூக்குறாங்க, அவங்க பேச்சு தான் நம்ம கேட்கணும் இல்லையா. தொழில் நடத்துகிறவங்களோ டாக்டரோ நர்ஸோ இல்லை இன்ஜினியரோ அவங்க பேச்செல்லாம் கேட்க வேண்டாம், அரசியல்வாதி என்ன சொல்கிறாரோ அந்த பேச்செல்லாம் நம்ம கேட்க வேண்டியது இருக்கும் இல்லையா. ஸோ இவர் 58 வயசில் வராரு, ரிட்டையர் ஆகிறார். இவருக்கு வந்து ஏன் அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல் அப்படின்னு பேர் வச்சாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இல்லையா. ஸ்ரீ அரவிந்தோ ஆசிரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா, பாண்டிச்சேரியில் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா. அவரை தமிழ் என்னன்னு சொல்லுவோம், அரவிந்தர் அப்படின்னு சொல்லுவோம். டாக்டர் வெங்கடசாமி வந்து அரவிந்தரோட ஃபாலோயர், அரவிந்தரோட கொள்கைகள் கோட்பாடுகளை ஒரு உன்னிப்பாக கவனித்து அதை ஃபாலோ பண்ணுறவர். ஸோ அவர் 58 வயசில் ரிட்டையர் ஆன உடனே, எப்பா எனக்கு இது போதும், அவர் பேச்சுலர் கல்யாணமாகாதவர், அவர் தான் பேட்ரியார்க் ஆஃப் த ஃபேமிலி. பேட்ரியார்க் ஆஃப் த ஃபேமிலினா அந்த குடும்பத்துக்கு பெரியவர். இப்போ உங்கள் குடும்பத்துக்கு ஒரு பெரியவர் இருக்கார் இல்லையா, அந்த குடும்பத்தில் அவர் சொன்னால் அப்பா மரியாதையாக செய்யணுப்பா அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்தில் இருக்க வேண்டியவர் இருக்கிறவர் அவர். அவர் வந்து என்ன சொன்னார், இது 75-76 1976-75 அந்த வருஷத்தில் வந்து அவர் சொல்கிறாரு, அப்பா நான் ரிட்டையர் ஆகிட்டேன், நான் பாண்டிச்சேரியில் போய் செட்டில் ஆயிடுறேன், எனக்கு இங்கே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, நான் என்னுடைய கடமையை முடிச்சுட்டேன், நீங்களாம் நல்லா இருக்கீங்க, நான் பாண்டிச்சேரி போயிடுறேன். அப்போ குடும்பத்தில் ஒரு தாக்கம், என்னடா இவர் நம்மோடையே இருந்தார், நமக்கெல்லாம் இவர் தான் சொல்லி கொடுத்தாரு, நம்மளெல்லாம் படிக்க வச்சார், நம்ம பிள்ளைகளும் இவர்கிட்டருந்து எனக்கு நிறையா கற்றுக்க வேண்டியது இருக்குது, இவர் வாட்டுக்கு பாண்டிச்சேரி போயிட்டாருன்னா ஸ்பிரிச்சுவல் சைடில் போயிட்டாருன்னா இவருடைய அருகில் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு நழுவி போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நீங்கள் இங்கே இருங்க, நம்ம ஒரு கண்ணாஸ்பத்திரி தொடங்குவோம், ஒரு வீடு கட்டிகிட்டு இருந்தாங்க அப்போ குடும்பத்தில் ஒருத்தர், அந்த வீடை வந்து ஒரு சின்னதாக ஒரு 11 படுக்கைகள் கொண்ட ஒரு சின்ன மருத்துவமனையாக அதை உருவாக்குறாங்க, அதுதான் அரவிந்த் ஐ கிளினிக் அப்படின்னு தொடங்கினது இல்லையா. ஸோ அவருடைய அப்பையே அவர் என்ன பண்ணார், அந்த கிளினிக் தொடங்கும் போதே அவர் சொன்னார், இலவச மருத்துவமனையும் கூட இருந்தால் தான் இதை நான் செய்வேன் அப்படிங்கிறத சொன்னார். ஸோ அப்பயே 11 படுக்கைகள் இருக்கும் போதே 40 படுக்கைகள் கொண்ட இலவச மருத்துவமனை தொடங்கப்பட்டது. இப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களுக்கெல்லாம் உங்கள் தாத்தா பாட்டிக்கு கண் ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க இல்லையா, எத்தனை பேர் தாத்தா பாட்டி கண் ஆப்ரேஷன் பண்ணியிருப்பீங்க கைதுக்குங்க பார்ப்போம், காலையில் போயிட்டு மத்தியானம் வந்துடுவாங்க கரெக்டாக, பர்கர் வாங்குற மாதிரி 2 minutes 5 minutesல ஆப்ரேஷன் முடிஞ்சிடும். இப்போ டெக்னாலஜி ஹஸ் சேஞ்ச்ட் ட்ரமேட்டிக்கலி இல்லையா, அந்த காலகட்டத்தில் அப்படி இல்லை. நீங்கள் 4 நாள் 5 உங்கள் டைரக்டர்ஸ் நிறைய பேர் சொன்னாங்க, நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கோம், 4 நாள் அங்கே தங்கியிருக்கோம், 10 நாள் அங்கே தங்கியிருக்கோம், அப்படிப்பட்ட காலகட்டத்தை நான் சொல்கிறேன். ஸோ இந்த 40 பெட் இருக்கும்போது ஊர் ஊராக போய் கேம்ப்ஸ் பண்ணுவார். ஸோ இதெல்லாம் நல்லா பாருங்கள், யாருமே இந்த மாதிரி ஒரு நிறுவனம் நடத்தணும், இந்த 5 பேருக்கும் யாருமே கட்டளை இடுறதில்ல, யாருமே அவங்க தலையில் துப்பாக்கி வச்சு இதெல்லாம் செய்யணும்னு சொல்கிறதில்ல, உள்ளேருந்து ஆசையாக பண்ணுறது, இது நல்லா செய்யணும். இப்போ அவருக்கு உள்ளேருந்து ஆசை என்னென்னா, இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு களம் அமையும், ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய 2000 பேரோ 1500 பேரோ நீங்கள் ஒன்றும் அவசரப்படவே வேண்டாம், படபடப்பே வேண்டாம். சார் எனக்கு டாக்டர் சீட் கிடைக்கலன்னா பரவாயில்ல,
டாக்டர் கிடைச்சவங்களாம் ஜெயிக்கிறாங்களா, இன்ஜினியர் படித்தவங்களாம் ஜெயிக்கிறாங்களா, கவர்மெண்ட் சர்வீஸ் போனவங்களாம் ஜெயிக்கிறாங்களா, அப்படி இல்லை. எல்லாருக்குமே ஒரு களம் கிடைக்கும். அந்த களம் அமையிறது இல்லையா, ரஜினிகாந்த் டாக்டராக இருந்தால் என்ன இருக்கும், விஜய் இன்ஜினியராக இருந்தால் என்ன இருக்கும், சச்சின் டெண்டுல்கர் நீட் எழுதினார்னா என்ன இருக்கும், யோசிச்சு பாருங்க. அதுக்காக அவங்கள நான் நீங்கள்லாம் அப்படியே நீட் எழுதக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. அவங்களுடைய களம் அது, உங்களுடைய களம் எதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். டாக்டர் வெங்கடசாமிக்கு ஏற்பட்ட களம் 58 வயசில் ஏற்பட்டுச்சு. ஸோ 17 வயசு 18 வயசு ஒரு இது கிடைக்கலன்னா விட்டுருங்க. ஒரு ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்கு, இஃப் யூ ஆர் லேட் யூ ஆர் ஆல்வேஸ் கம்ப்ளீட் இல்லையா. லேட்டாக கிடைக்கக்கூடிய வெற்றி முழுமையான வெற்றியாக இருக்கு. ஸோ 58 வயசில் வெற்றி அடையும் போது இப்போ யங் பர்சன் வெற்றியில், யங் பீப்புள் விக்ட்ரியில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. யோசிச்சு பாருங்கள், சச்சின் டெண்டுல்கர் யோசிச்சு பாருங்கள், 34 வயசில் ரிட்டையர் ஆகிட்டார், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, யோசிச்சு பாருங்கள். ஒன்றும் 34 வயசு இஸ் வெரி யங் இல்லையா, அந்த கேமுக்கு இஸ் வெரி ஓல்டு. ஆர் சானியா மிர்சா, சாய்னா நேவால், எந்த பிளேயர் வேணால் எடுத்துக்கோங்க. ஸோ அடுத்த லெவல் ஆஃப் எவல்யூஷன் வந்து என்னவாக இருக்கும், கோச் இல்லையா. கோபிச்சந்த் கேள்விப்பட்டிருக்கீங்களா, கோபிச்சந்த் தெரியுமா உங்களுக்கு, பேட்மிண்டன் பிளேயர். அவர்னால தான் இன்றைக்கி இந்தியா இந்த அளவுக்கு இருக்குது. அவர் உருவாக்குனது தான் இன்றைக்கி இருக்கிற எல்லா பிளேயர்ஸுமே. அவர் அகாடமியில் இப்போ நிறைய பேர் உருவாக்குறாங்க. பட் இந்தியனும் விளையாட முடியும், ஜெயிக்க முடியும்னு ஒரு ஆளுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுது, இந்தியாவில் வேர்ல்டு லெவலில் ஜெயிச்சு காட்டிடுறாங்க இல்லையா. இப்போ இந்த இங்கே இருக்கிற 2000 பேர் மேலே எங்கள் எல்லாருக்குமே நம்பிக்கை இருக்குது. நீங்கள் எல்லாம் ஜெயிக்கணும், எங்களுக்கு ஆசை நீங்கள்லாம் ஜெயிச்சு இந்த இந்த நாடு $2,000 $40,000. ஏன் $40,000 சொல்கிறேன்னா, இன்றைக்கி சைனா $10,000 எக்கானமி. நீங்கள் ஒரு 35 வயசு 40 வயசு வரும்போது 2030 2035 இந்தியாவுடைய சராசரி தனி மனித வருமானம் $16,000-$20,000 வரைக்கும் இருக்கும். That is going to be a golden age for this country. That is, your generation will be the generation that is streamlining that or taking it forward. So, 58 வயசில் ஆரம்பிக்கிறாரு, சின்ன நிறுவனம் வருது. அடுத்த ஒரு கேள்வி வருது, டாக்டருக்கு அந்த குடும்பத்திலேயே 2 பேர் இருக்காங்க, பண்ணுறாங்க, நர்ஸ் யார் வர்றது? ஏன்னா கண்ணுக்குன்னு அப்போ நர்ஸுக்கு படிக்கிறதுக்கு ஆள் இல்லை அந்த சமயத்தில், அப்படின்னு ஒரு கோர்ஸ் இல்லை. ஸோ அவர் என்ன செய்கிறாரு, அவர் கிராமத்துக்கு போகிறாரு, அவங்களும் அவர் தங்கச்சியும் டாக்டர் நாச்சியார். கிராமத்தில் ஒரு 10ஆம் கிளாஸோ 12ஆம் கிளாஸோ படிச்சுட்டு கல்யாணம் ஆகிற வரைக்கும் வீட்டில் இருப்பாங்க இல்லையா அந்த சின்ன பிள்ளைங்க. இப்போ எல்லோரும் படிக்கிறாங்க, அந்த காலகட்டத்தில் நிறைய பேர் படிக்க மாட்டாங்க. எனக்கு இங்கே பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது, கேர்ள்ஸ் தான் கூட இருக்கேன் கூட இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அம்மா டாக்டர் ஆகிறதுல நல்லா பார்த்துக்கோங்க, மெடிக்கல் காலேஜில் என் பொண்ணு டாக்டர் படிச்சுட்ருக்கா, நல்லா கவனிச்சுக்கோங்க. 75% பேர் கேர்ள்ஸ் தான், 25% தான் பாய்ஸு. ஸோ நீங்கள் வெற்றி அடையணும்னா இந்த 300 பேர் நீட் படிக்கிறது கேர்ள்ஸுக்கு அதிக சான்ஸ் உண்டு. ஸோ பாய்ஸ் கொஞ்சம் பண்ண வேண்டியது இருக்குது இல்லையா. ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம் இல்லையா, நம்மளும் அதை விட்டு கொடுத்துடக்கூடாது. ஸோ அடுத்தது அவர் என்ன பண்ணுறாரு, போய் கிராமத்தில் போய் இந்த பிள்ளைகள்ட்ட அவங்க அம்மா படை பேசுகிறார், பிள்ளைகள் அம்மா படை, அம்மா நீ எங்களோட எங்கள்கிட்ட இருக்கட்டும். ஏன்னா ஒரு 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 வயசுக்கு வந்த ஒரு பொண்ணை வீட்டில் வைக்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா இந்த குடும்பத்துக்கெல்லாம் ஒரு கட்டுக்கோப்பான வீடு இருக்காது, ஒரு கூரை வீடோ இல்லை ஒரு சாதாரண வீடோ தான் இருக்க முடியும். அம்மா அப்பா ரெண்டு பேரும் விவசாய வேலைக்கு போனால் தான் மறுநாள் கஞ்சி ஊற்ற முடியும் இல்லையா. நல்லா யோசிச்சு பாருங்கள், நிறையா குடும்பங்கள் வந்து அன்றாட வாழ்க்கை வாழ்கிற குடும்பங்கள் தான் இந்தியாவில் ஜாஸ்தி. பேங்க் பேலன்ஸ் இருக்குது, பிரச்சனை அதெல்லாம் ரொம்ப கம்மி. நான் ஒரு ரெண்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்கிறேன், 1% ஆஃப் இந்தியா ஓன்ஸ் 58% ஆஃப் இந்தியா. 1% பாப்புலேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னா 100 கோடி மக்களில் 1 கோடி மக்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய சொத்து மதிப்பில் 58% சொத்து மதிப்பு அவங்கள்ட்ட தான் இருக்குது. இட்ஸ் எ வெரி ஸ்கியூடு கண்ட்ரி. அமெரிக்காவில் அந்த 1% வச்சுருக்கிறது 34%, ஜப்பானில் அந்த 1% வச்சுருக்கிறது 28%. நம்ம கண்ட்ரியில் ரிச் பீப்புள் ஆர் டெஃபினெட்லி ஹோல்டிங் அ லாட். ரெண்டாவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், கீழே இருக்கிற 30% மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய அசட் வேல்யூ 1%. அப்படின்னா 30 கோடி மக்கள் இல்லையா, 30 கோடி மக்களுடைய சொத்து இந்த நாட்டில் இருக்கிறதுல 1% தான். அப்படின்னா எதுக்கு நான் இதை சொல்ல வர்றேன்னா, அவங்களும் இந்தியர்கள், அவங்களும் நம்ம நாட்டவர்கள், நம்மலாம் படிக்கிறோம் இல்லையா, அனைவரும் இந்தியர்கள், என் உடன்பிறவா சகோதரர்கள் சகோதரிகள் இதெல்லாம் பேசுகிறோம் இல்லையா, நம்ம செய்கிறோமா, ஜெயிக்கும்போது அதை நினச்சி பார்க்குறோமா,
ஜெயிச்சுட்டு வெளியே வரும்போது ஒரு ஆக்சிடெண்ட் நடக்கலாங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வருதா? அந்த சமயத்தில் அது வராதுக்கு முன்னாடியே வருமுன் காப்போம், அந்த மாதிரி மற்ற குடும்பத்துக்கு நம்ம ஒரு சப்போர்ட்டாக இருக்கோமா அப்படிங்கிறதான் இல்லையா? ஏணி போட்டு உங்களை ஏற்றி விடுறாங்க, உங்கள் டீச்சர்ஸ் ஏற்றி விடுறாங்க, உங்கள் ஸ்கூல் ஏற்றி விடுறாங்க, உங்கள் பேரண்ட்ஸ் ஏற்றி விடுறாங்க, உங்களை கூப்பிட்டு வர்ற பஸ் டிரைவர் ஏற்றி விடுறாரு, உங்களுக்கு சமைக்கிற பீப்புள் ஏற்றி விடுறாங்க, உங்களுக்கு க்ளீன் பண்ணுறவங்க ஏற்றி விடுறாங்க, இவங்களெல்லாம் நம்ம நினச்சி பார்க்குறோமா இல்லையா? ஸோ அந்த பிள்ளைகளை இவர் வந்து வேலைக்கு கூப்பிட்டு வர்றாரு. அவங்க அம்மா அப்பாவுக்கு வந்து முதல்ல சந்தேகம், இப்போ எப்படி வயசு வந்த பொண்ணை எப்படிப்பா நான் அனுப்புறது, பசங்களை கூப்பிடல, ஏன்னா பசங்களாம் விவசாயத்தில் ஆக்டிவாக இருக்கான், அவன் தேவைப்படுது, ஏன்னா மசில் எனர்ஜி தேவைப்படுது விவசாயத்துக்கு. தம்பி சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் இல்லை, இதுக்கெல்லாம் கைதட்டக்கூடாது ஆ சரியா? அதுவும் முக்கியம், நான் இல்லைன்னு சொல்ல வரல, பட் டுடே யுவர் ஆல் ஈக்குவல் இல்லையா? டசன்ட் மேட்டர் வெதர் யுவர் அ கேர்ள் ஆர் அ பாய், டசன்ட் மேட்டர் அட் ஆல். ஃபேஸ்புக் உருவாக்குனது கேர்ளா பாயா யாராக இருந்தால் என்ன, ஜெயிக்கிறதெல்லாம் ஒன்று தானே. இன்னைக்கு மருத்துவராக பார்த்தா கேர்ளா பாயா என்ன, யார் நல்லா பண்ணாங்களோ ஜெயிக்கணும், அதுதானே கணக்கு. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இருக்காது, அந்த பொண்ணோ பையனோ. பையன் எங்கே இருக்கான், பையன் சான் ஃப்ரான்சிஸ்கோவில் வேலை பார்க்குறான் சார், பையன் சிக்காகோவில் இருக்கான் சார், பையன் ஜெர்மனியில் இருக்கான் சார், வேலை பார்க்குறான் சார் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு சந்தோஷமாக இருக்குது. இப்போ சொன்னாங்க இல்லையா, அவங்க பிரின்சிபல் சொன்னார் இல்லையா, 26 வயசில் ஐஆர்எஸ்ல ஜெயிச்சு அவர் முன்னாடி உங்கள்கிட்ட வந்து பேசும்போது அவங்க அம்மா அப்பா சந்தோஷப்படுறாங்களோ இல்லையோ, மேடையில் இருக்கிற இவங்கெல்லாம் கட்டாயம் சந்தோஷப்படுவாங்க. Because the dream of building an institution, the dream of gaining a victory is when you see the fruits of the victory. Illaya or maram valakrom illaya yaro solluvanga tenna maram vacha andha thalamurikku prayojanam irukada tenna maram vacha or or 7 varsham 8 varsham 10 varsham avan kaikkiradhukku adutha 35 varsham kaikku illaya sarasariya 100 gai 120 gai illaya 6 vettukku varanum appadina இந்த 120 காய் எத்தனை ஒரு ஜெனரேஷனோட வாழ்க்கை வந்து 30 வருஷம் தான்மா. 25 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் தான் ஒரு ஜெனரேஷன். 60 வயசுக்கு மேலே யூ ஆர் கைண்ட் ஆஃப் கோயிங் இன் டு பேக் சீட், நிறையா கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்க ஆனால் பேக் சீட்டில் இருக்கீங்க. முன்னாடி வண்டி ஓட்டுறது யங்கர் ஜெனரேஷன், கவர்மெண்ட்லேருந்து எப்படி ரிட்டையர் ஆகிறோமோ வாழ்க்கையை முன்னோக்கி கொண்டு போகிறது யங்கர் ஜெனரேஷன். ஸோ இந்த யங்கர் ஜெனரேஷன் ஜெயிக்கணும்னா தென்னை மரம் மாதிரி நீங்கள் இன்னைக்கு வைக்கணும், அடுத்த ஜெனரேஷன் நல்லா இருக்கணும்னு இல்லையா? ஸோ என்னுடைய ஒரு முக்கியமான ஒரு வேண்டுகோள், நல்லா படிங்க, நல்ல அருமையான ஒரு அட்மாஸ்ஃபியர். யோசிச்சு பாருங்கள், என் பையன் மெட்ராஸில் படிக்கிறான், என் பொண்ணு மெடிக்கல் காலேஜ் இப்போ செகண்ட் இயர், என் பையன் படிக்கிறான், அவன் மதுரையில் படிச்சுட்டு இருந்தான் ஒரு லக்ஷ்மி ஸ்கூல்னு ஒரு ஸ்கூலில். இந்த மாதிரி ஒரு கேம்பஸ், பியூட்டிஃபுல் கேம்பஸ். சென்னையில் ஸ்கூல் எல்லாம் தீப்பெட்டி மாதிரி இருக்குது, சின்ன சின்னதாக இருக்குது. என் பையன் சொல்கிறான், என்ன கிளாஸ் ரூம்லேயே உட்காந்து சாப்பிட சொல்கிறாங்க, ஒன்றுமே இல்லையே, அவனுக்கு பிடிக்கலை. ஏன்னா ஃப்ரீடம், ஹி ஹஸ் எக்ஸ்போஸ் டு ஃப்ரீடம். இது எல்லாமே உங்கள் வளர்ச்சிக்கு உருவாக்குது உங்களை. நாளைக்கு நீங்கள் ஒரு நிறுவனம் உருவாக்கும் போது உங்களுக்கு இந்த எண்ணம் வரும், இந்த மாதிரி உருவாக்கணும் சார், ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்கணும் சார், ஒரு பெரிய மேடை இருக்கணும் சார், இவ்வளோ பெரிய கிளாஸ் ரூம் இருக்கணும் சார். நீங்கள் என்ன வேணால் நிறுவனம் உருவாக்குங்க, நீங்கள் ஒரு ஆஸ்பத்திரி உருவாக்கலாம், அப்போ உங்களுக்கு எண்ணம் வரும் சார், எல்லோரும் உட்காரணும் சார், எல்லோரும் வரணும், பார்க்கிங் நல்லா இருக்கணும், நல்லா சாப்பிட்றதுக்கு நல்ல இடம் இருக்கணும், டாய்லெட்ஸ் நல்லா இருக்கணும். இந்த இதோட தாக்கம் உங்கள் மனசில் இருக்குது, இது வெளியே வராது, வெளியே போகாது. இட் இஸ் இன்க்ரைன்ட் இன்டு யுவர் டிஎன்ஏ, உங்களை அறியாமையே வரும். நீங்கள் போய் ஒரு காலேஜில் சேருவீங்க, அந்த காலேஜ் இந்த மாதிரி இருக்காது, நிறையா பள்ளிகள் இந்த அளவுக்கெல்லாம் விஸ்தாரமாக இருக்காது. ஜஸ்ட் பீயிங் இன் அ ஸ்கூல் வித் சச் ஓப்பன் ஸ்பேஸ் இஸ் அ பிளெஸ்ஸிங் ஃபார் யூ ஆல். உண்மையிலேயே நான் வந்து இது ஒரு ரொம்ப பாராட்டுதல்குரிய ஒரு விஷயம். நிறுவனம் நடத்துகிறவங்களுக்கு தான் நிறுவனம் நடத்துகிறதோட கஷ்டங்கள் தெரியும், உங்கள் அப்பா அம்மாவுக்கு தான் உங்களை வளர்க்குறதோட கஷ்டம் உங்கள் அப்பா அம்மாவுக்கு தான் தெரியும் இல்லையா? உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நிறையா விஷயங்கள் உங்கள்ட்ட சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி தான் ஒரு நிறுவனம் நடத்துகிறதும், ஒரு குழந்தைக்கு ஏதாவது ஆயிடக்கூடாது, அவங்க குழந்தைய கூட அவங்க பார்க்க மாட்டாங்க. நாங்களும் அப்படி தான், ஒரு ஆப்ரேஷனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4.5 லட்சம் ஆப்ரேஷன், 5 லட்சம் ஆப்ரேஷன் வருஷம் பண்ணுறோன்னா ஒவ்வொரு கண்ணும் முக்கியமானது, முக்கியமானதா இல்லையா? ஒவ்வொருத்தரோட கண்ணும் யோசிச்சு பாருங்கள், அந்த கண் இல்லாட்டி அந்த குடும்பமே பாதிக்கப்படும் இல்லையா? இப்போ ஒரு குழந்தைக்கு ஏதாவது ஆச்சுன்னா அடுத்த தலைமுறைகள் பாதிக்கப்படுது. ஸோ நாளைக்கு நீங்கள், நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா, யூ ஆர் ஆல் ரெஸ்பான்சிபிள் வென் யூ வின். த மோர் யூ வின் த மோர் யூ ஆர் ரெஸ்பான்சிபிள். இப்போ சார் எல்லாம் கேட்டு பாருங்கள், அவங்க மனசெல்லாம் எல்லா பிள்ளைகளும் நல்லா இருக்கணும், இந்த கேம்பஸில் நல்லா இருக்கணும், அந்த கேம்பஸில் நல்லா இருக்கணும். அவங்களுடைய மனசை நல்லா கேட்டிங்கன்னா, இந்த ஸ்கூல் மாத்திரம் இல்லை, எஸ்ஆர்வி மாத்திரம் இல்லை, எல்லா பிள்ளைகளும் நல்லா இருக்கணும். நம்ம ஊரில் இருக்கிற பிள்ளைங்க மாத்திரம் இல்லை, ஆப்பிரிக்கா பிள்ளை நல்லா இருக்கணும், அமெரிக்கா பிள்ளை நல்லா இருக்கணும். ஏன்னா இதெல்லாம் நம்ம போட்ட கோடு இல்லையா? இதெல்லாம் வந்து கடவுள் போட்டார், அந்த கதையெல்லாம் இல்லை.
நம்மளாக உருவாக்குனது. இந்த உங்கள் ஊரில் போனீங்கன்னா இருக்க முடியாது, அண்ணா நகர், கேகே நகர், எல்லா ஊர்லேயுமே ஒரு அண்ணா நகர் இருக்கும், எல்லா ஊர்லேயுமே ஒரு கேகே நகர் இருக்கும், ஜேஜே நகர் எத்தனை ஊரில் இருக்குன்னு தெரியல. ஸோ இதெல்லாம் மனிதனால் உருவாக்கப்பட்ட வரையறைகள். இதை தாண்டி நம்ம நினைக்கணும், இதுக்குள்ளே நம்ம மாட்டிக்கக்கூடாது. நான் இந்தியன், நான் தமிழன் அப்படின்னா என்ன, ரெண்டு ஜாதிக்குள்ள சண்டை வந்தால் எங்கேயா தமிழன் ஓடி போடுறாங்க இல்லையா. ஸோ பரந்த மனப்பான்மை, பரந்த நோக்கு, இல்லை பாரதியார் பாடின மாதிரி எல்லாரை பற்றி நினைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரணும் இல்லையா. அவர் யோசிச்சு பாருங்கள், அந்த காலத்தில் ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி 30 கோடி முகமுடையாள் அப்படின்னு பாடினார், உயிர் வைப்புற ஒன்றுடையாள் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் அவருக்கு எப்படி வந்துச்சு, சாதாரண சாத்தூரில் பிறந்த, சாத்தூரோ கோயில்பட்டின்னு நினைக்கிறேன், அந்த ஊரில் பிறந்த ஒரு தமிழ் வாத்தியாருக்கு எப்படி இப்படி ஒரு எண்ணம் வந்துச்சு. அந்த காலத்தில் கூகுள் இல்லை, இவ்வளவு விஷயங்கள், சயின்டிஃபிக் எவல்யூஷன் இல்லை, ரெவல்யூஷன் இல்லை, அவருக்கு எப்படி ஒரு பரந்த மனப்பான்மை வந்துச்சு. சாப்பிடக்கூட அவருக்கு சாப்பாடு இல்லை, உங்களுக்கு எத்தனை பேர் தெரியும்னு தெரியல. பாரதியார் வாழ்க்கை வந்து இன்றைக்கி பார்க்குறதுக்கு வேணால் பெருசாக தெரியலாம், பாரதியார் வாழ்க்கையில் வந்து செல்லம்மாவுக்கு அந்த அம்மா சாப்பாடு கூட வாங்கி கொடுக்க முடியல, அவர்னால் ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஏன்னா இவர் வந்து ஒரு விஷனரி, ஒரு ட்ரீமர், ஹி வாஸ் நாட் அ ரியலிஸ்டிக் மேன், ஹி வாஸ் நாட் அ ஃபேமிலி மேன், ஹி வாஸ் அ ட்ரீமர். பட் த ட்ரீமர் ஹேட் ட்ரெமெண்டஸ் ட்ரீம்ஸ், அதாவது இந்த மக்கள் நல்லா இருக்கணும், உலகம்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு. ஸோ மை லாஸ்ட் அண்ட் ஒன் மெசேஜ் ஐ வில் லீவ் வித் யூ, ஐ வாண்ட் ஈச் ஒன் ஆஃப் யூ டு பி வெரி சக்ஸஸ்ஃபுல். ரொம்ப நல்லா வாங்க, நல்லா படிங்க, இதை அட்வான்டேஜ் எடுத்துக்கோங்க. ப்ரீத் இன் மோர், இந்த ஃப்ரெஷ் ஏர் கிடைக்காது. நான் சார் சிங்கப்பூரில் இருக்கேன் சார், மலேசியாவில் இருக்கேன் சார், டெல்லியில் இருக்கேன் சார், எல்லாம் பொல்யூஷன். திஸ் இஸ் அ பொல்யூஷன் ஃப்ரீ அட்மாஸ்ஃபியர். நல்லா ட்ரீப்பாக ப்ரீத் எடுங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா படிங்க, எல்லாம் பண்ணிவிட்டு நல்லா ஜெயிக்கணும் இல்லையா. இந்தியா வந்து தன்னை மாத்திரம் காப்பாற்றிக்கூடாது, மற்ற நாடுகளையும் காப்பாற்றணும். அப்படி அதான் சொல்கிறாங்க, இந்தியா இஸ் அ லைஃப் லைன் ஃபார் த வேர்ல்டு அப்படிங்கிறாங்க. ஏன்னா இந்தியாவிலேருந்து தான் யோகா வெளியே போகுது, இந்தியாவிலேருந்து தான் இந்துவிசம் வெளியே போகுது, இந்தியாவிலேருந்து நிறையா விஷயங்கள் வெளியே போகுது இல்லையா. இப்போ வெளிநாட்டுக்காரங்கள்லாம் யோகா கற்றுக்குறாங்க, வெளிநாட்டுக்காரங்கள்லாம் ஆயுர்வேதா பண்ணுறாங்க, ஆனால் நம்ம மக்கள் இப்போ நம்ம கம்ப்யூட்டர் பார்க்குறோம், நம்ம மக்கள்லாம் கூகுள் பக்கம் போயிட்டுருக்கோம் இல்லையா. ஒரு ஒரு வளர்ச்சியில் வந்து நம்ம ஒரு ஒரு இடத்த நோக்கி போயிட்டுருக்கோம், நம்மளோட வளர்ச்சி அடைஞ்சவங்க நம்மளை நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க, நம்ம வேற எங்கேயோ போயிட்டுருக்கோம். ஸோ நம்மளுடைய ஸ்ட்ரென்த்ஸ், we should never 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 ever forget our strengths. So wish you the very best, and I would like to salute to each one of your teachers illaya. Ipa na solren illaya enga tamil teacher patti evlo perumaiya, nalla paarenga neenga ella mele poiruvinga, unga teacher inge da 8th class la solli kuduthirupanga. That is her career, that is her life, but what a beautiful life illaya. Or eniya irukirathu சாதாரணமான விஷயம் இல்லை இல்லையா. ஒவ்வொருத்தரையும் தோல் கொடுத்து தூக்கி கொடுக்கறது பெரிய விஷயம். நான் ஆப்ரேஷன் பண்ணுற ஒரு கண் மருத்துவர் இல்லையா, மருத்துவம் பண்ணும்போது நான் ஒவ்வொரு தடவையும் ஆப்ரேஷன் பண்ணும்போது நினைப்பேன், இவருக்கு நல்ல பார்வை கிடச்சா இவர் என்னென்னலாம் வாழ்க்கையில் அனுபவிப்பார், என்னென்னலாம் செய்வார், என்னென்ன விஷயங்கள் பாராட்டுவார், அவர் பேரம்பேத்தி எப்படியெல்லாம் அழகாக பார்ப்பார் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அது பண்ண ஏன் நான் வேண்டே நினைப்பேன், அது ஏன் நினைப்பேன்னா பண்ணுறதுல ஒரு இம்பார்ட்டன்ஸ் வரும், ஒரு உறுத்து வரும், ஏய் நல்லா பண்ணுப்பா, இவர் ஆப்ரேஷன் இந்த 10 நிமிஷம் பண்ணுறது இல்லை, இவர் தலைமுறைக்கு நீ ஏதாவது செய்கிற. உங்கள் டீச்சர் ஒவ்வொருத்தரையும் கேட்டுப்பாருங்க, அவங்க ஒவ்வொருத்தரும் செய்கிறது இதுதான். அவங்களுக்கும் வீட்டில் கஷ்டம் இருக்குது, அவங்களுக்கும் பிள்ளைங்க இருக்காங்க, அவங்களுக்கும் குடும்பம் இருக்குது, அவங்களுக்கும் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு இதை உங்கள் மிஷினோட வேலை பார்க்கல அவங்க இல்லையா. மனிதர்களோட யங் ஜெனரேஷன், தேர் ஷேப்பிங் யூ. ஸோ ஐ ஜென்யூன்லி தேங்க் ஆல் த டீச்சர்ஸ், ஆல் த சப்போர்ட் ஸ்டாஃப் ஃபார் மேக்கிங் திஸ் ஹேப்பன். எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த டாக்டர் பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு என்னுடைய நன்றி, மற்றும் மேனேஜ்மெண்ட்டை சேர்ந்த அனைத்து சீனியர் பீப்புள் ஆஃப் த மெம்பர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. இத்தோடு என்னுடைய உரையை முடித்துக்கொள்கிறேன். எல்லோரும் நல்லா வந்து ஒரு 10 வருஷம் கழித்து நான் பேப்பரில் படிக்கணும், எஸ்ஆர்வி மாணவர் மாணவி உலக அளவில் சாதனை புரிஞ்சாங்கன்னு. பண்ணிடுவீங்களா? கிரேட், ஆல் தி பெஸ்ட். இந்த மானுடம் போற்ற வேண்டிய மகத்தான பண்பு, மற்றவர்களை ஜெயிக்க வைத்துப்பார், நீ ஜெயித்து விடுவாய். நாம் யாரும் தனி மனிதர்கள் அல்ல, தனி மனிதன் வெற்றி பெறுவதில்லை, குழுவோடு சேர்ந்து பணியாற்றுவோம் என்று அற்புதமாக உரையாற்றியவர் அரவிந்த் என்றொரு அற்புதம் என்று பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர் சொன்னார்கள். உண்மையிலுமே நீங்கள் அற்புதம் தான் சார். இன்று உங்களை பார்த்தது எங்கள் கண்கள் செய்த புண்ணியம் என்றே